ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ரிஸ் தமிழ் கிச்சன். நம்ம வந்து நேற்று மதுரை தமுக்கம்ல வந்து அரசு சித்திரை பொருட்காட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என்னோட பையன் வந்து போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், பட் அப்போலாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த சித்திரை திருவிழா நடக்கும் போதே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரொம்ப இந்த சைட்லாம் வரவே முடியலை, ஸோ அதுக்காக நம்ம வந்து போகாமல் இருந்தோம். சரி, நேற்றாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். இப்போ உள்ளக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும், ஸோ அது வந்து நம்ம வாங்கிடலாம். பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபாவும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளக்க போய் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை தமுக்கம் அந்த மைதானம் ஃபுல்லாகவே வந்து இந்த எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்களுக்குலாம் சின்ன பிள்ளைகள் பயங்கர ஜாலியாக இருக்கும். எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தாவே காலை வலிக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த முக்காவாசி வந்து பில்டிங் வந்துருச்சு. ஸோ அது வந்து வீடியோ எண்டிங்கில் நான் வந்து உள்ளக்க வந்து போய் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம பார்க்கலாம், வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பாதி இடத்துல மட்டும்தான் வந்து எக்ஸிபிஷனே போட்டிருக்காங்க. உள்ளக்க நுழைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா 20 ரூபா அந்த இதெல்லாம் விற்பாங்களே, ஸோ அது எல்லாமே வந்து பெரிய கடை மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பஞ்சு மிட்டாய் அப்பளம் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நேற்று 8:30 தான் போயிருந்தோம், ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு எனக்கெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே முடிச்சுட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நேற்று வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதனால் இந்த சைட்லாம் நாங்கள் போகல, டைரெக்டாக அப்படியே வந்து போய் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைட் போயிட்டோம். இந்த சைடு வந்து அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்களா, அது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இங்கிட்ட வந்து அந்த எல்லா பக்கமும் அப்பளங்கடை, அப்புறம் அந்த காலிஃப்ளவர், அப்புறம் சர்பத் ஜூஸ், அந்த மாதிரி எல்லா கடையுமே இருந்துச்சு. ஸோ கூட்டம் வந்து ரொம்ப இல்லை, ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு. இது சைடு ஃபுல்லாக வந்து பாருங்கள், ராட்னா எல்லா ரைடுமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் ரேஹான் வந்து இதில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து என்ன ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோவா யாரும் இல்லாதனால ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்காக வந்து ஓட்டுறாங்க. அப்புறம் நான் இதில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் டிக்கெட் வாங்கி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இதில் ஏறுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த சைடு வந்து ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. சும்மா வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரைடு அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம சின்ன பிள்ளைலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து மே மாதத்தில் வந்து போடுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இப்போலாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஏதோ ஓரளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் இது ஒன்று தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இருக்கிறதுலே. ஸோ இந்த ரைடு தான், இது வந்து ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்ட்லாம் இதில் ஏறல. இது வந்து அப்படி தலையை சுற்றிடும் போல், சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எப்பயும் போல் கப்பல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்லாம் வந்து ரொம்ப நிறையா எம்டி கிரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்க, அவ்வளோவா எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த சைடு சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அந்த இது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பால் புல் அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கார் மாதிரி ரைடு எல்லாமே இருந்துச்சு. ஜீப்லலாம் கூட்டிகிட்டு போவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பால் புல்னு சொல்லி நிறையா பால்லாம் போட்டிருந்தாங்க. பட் பயங்கரமாக வெறுத்துச்சு. ஸோ பாப்பா போகிறேன், நாங்கள் நான் தான் வேணாம் அப்படின்ட்டேன். ஏன்னா வெளியிலையே காற்றே இல்லை. இந்த மே மந்த்து வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நம்மளுக்கே வந்து எக்ஸிபிஷனில் சுத்தமாக நிற்க முடியலை. ஸோ இதுக்குள்ளே போச்சிங்கன்னா அந்த லைட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமாக வேர்க்கும். ஸோ அதனால் நான் உள்ளக்க விடலை. அப்புறம் வரும்போது பாப்பாக்கும் ரேஹானுக்கும் டாய்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நல்லா சூப்பராக ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அப்பளம், சர்பத்து எல்லாமே வந்து சாப்பிட்டோம். ஸோ அதுதான் நம்ம மெயினாக வந்து செய்வோம் எக்ஸிபிஷன் போனாவே. ஸோ அது எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து பாருங்கள், டாய்ஸ் வந்து ரேஹான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு.
பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் செட்டு இந்த இதை எடுத்திருந்தாங்க. ஸோ கேர்ள் பேபினாலே அப்படி தான் போல், எங்கே பார்த்தாலுமே இந்த மேக்கப் செட் அந்த இதை தான் வந்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் வெளியில் வரவும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பில்டிங் இது தான், தமுக்கத்தில் இது தான் வந்து ரொம்ப நாளாக வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து எல்லா ஒர்க் முடிஞ்சிருச்சு போல், ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளக்க போகலாமா என்னன்னு தெரியல, நான் வெளியில் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியிலேருந்து ஒருத்தவங்க உள்ள போய் சும்மா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்கள் போனோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இது திறந்து வைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. இதோட மதிப்பீடு வந்து 47.5 கோடியே எவ்வளோ போட்டிருக்காங்க, அவ்வளோ அளவுக்கு செலவு பண்ணி இது வந்து கட்டியிருக்காங்க போல். உள்ளக போகவுமே என்னமோ ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே போன மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரொம்ப அப்படி பெரிய இடமா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக வந்து லைட்டிங்கில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிகேப்டெலாம் வந்து இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய எல்லாமே வந்து கொடுக்குறதா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசர்கிட்ட தான் நாங்கள் பேசினோம் வெளியில், அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளக்க கூட எம்பி எல்லாமே இருக்காங்க, அவங்க தான் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. மேலெலாம் வந்து பாருங்கள், லைட்டிங்லாம் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க, ஃபுல்லாக வந்து ஏசி தான் இது. இங்கே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் கூட வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பயங்கர இதாக ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் என்னன்னு தெரியலை. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இடம். இவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து வராங்க. ஸோ எல்லாமே வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ப்ரோக்ராம்க்காக. ஸோ இன்றைக்கி நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராம், அங்கே காலையிலே வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் வந்து ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து அது வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்கானிக் ஹென்னாக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹென்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து மதுரையில் இருக்கோம், பட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டெலிவரி கொடுக்குறோம், இந்தியா ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறோம். ஸ்ரீலங்கா தவிர, ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் நம்ம வந்து கொரியர் வந்து பண்ண முடியலை, பட் கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி கர்நாடகா எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஹென்னா கூன்ஸ் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது, பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். அதில் கூட கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஆர்கானிக்கு. ஸோ ஹென்னா பவுடர் எசென்ஷியல் ஆயில் வச்சு தான் நம்ம மேக் பண்ணுறோம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எந்த கெமிக்கல் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணலை. ஸோ சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆஃப்டர் கேர் எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஸ்டெயின் இருக்கும், நல்ல டார்க் ஸ்டெயின் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வாங்கினவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃபீட்பேக் எல்லாமே வந்து நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் தான் நீங்கள் கால் பண்ண வேணாம். நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் வாய்ஸோ இல்லை நீங்கள் மெசேஜோ அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து பிகினர் கிட்டு, நம்மக்கிட்ட வந்து ஹென்னா பிகினர் கிட்டு கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா அது வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து யூகலிப்டஸ் ஆயில், பிரைடல் பிளெண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஹென்னா பவுடர் வந்து ட்ரிப்பிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் இருக்குது. அப்புறம் நெயில் கோனுக்கு தேவையான நெயில் லிக்விடு கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.